வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரிக்கி ஸ்டானிக்கி அப்படின்ற ஒரு ஹாலிவுட் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம் ஓடிடி ஆப்பில் அவைலபிளாக இருக்குது, தமிழ் டப்பிங்லேயுமே அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தில் ஜான் சீனா தான் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த படம் ஒரு அமெரிக்கன் அடல்ட் ஹியூமர் மூவி, அதுவும் ரிக்கி ஸ்டானிக்கி அப்படின்ற ஒரு கற்பனை கதாபாத்திரம் எப்படி நிஜமாகுது அப்படின்ற மாதிரியான ஒரு தீமில் எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே மூணு ஃப்ரெண்ட்ஸை காட்டுறாங்க. அந்த மூணு நபர்கள் வாழ்க்கையில் எப்பப்போலாம் பிரச்சனை வருதோ அப்போலாம் ரிக்கி ஸ்டானிக்கி அப்படின்ற ஒரு கற்பனை கதாபாத்திரத்தை கிரியேட் பண்ணி அதை வச்சு தப்பிக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க எப்பப்போலாம் டூர் போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அப்போலாம் வந்து ரிக்கி ஸ்டானிக்கிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி ஏதாவது பொய் சொல்லிட்டு போகிறது அப்படின்ற மாதிரியான ஒரு வழக்கத்தில் இருப்பாங்க. இன்ஃபேக்ட் அந்த பர்சனுக்கு ஃபேக் அக்கௌண்ட்லாம் சோஷியல் மீடியாஸில் கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க முகமே இல்லாமல். ஸோ இப்படி ஒரு டைம் டூர் போயிருக்கும் போது தான் எதிர்பாராத ஒரு சம்பவம் நடக்கும். அதனால் வந்து இவங்க மூணு பேருமே வந்து ஆல்மோஸ்ட் மாட்டிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு போயிடுவாங்க. அதுலேருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ரிக்கி ஸ்டானிக்கிங்கிற கற்பனை கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுக்க முயற்சி பண்ணுறாங்க. அந்த நபர் தான் வந்து ஜான் சீனா. ஜான் சீனாவை வந்து இவங்க வந்து ஆல்ரெடி ஒரு கிளப்ல மீட் பண்ணியிருப்பாங்க. அவர் ஆக்சுவலாக நிறைய ஸ்டேஜில் வந்து ஷோ பண்ணக்கூடியவர், அதுவும் அடல்ட் ஒன்லி ஷோஸ் மாதிரி ஒரு வித்தியாசமான ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அவரும் வந்து இந்த கேரக்டரை ஏற்று நடிக்க வராரு. வந்ததுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது அண்டு கடைசியாக அந்த பிரச்சனைகள்லாம் தீந்துச்சா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட கதை. இந்த மாதிரியான ஆள்மராட்ட கதைகள் அப்படின்றது தமிழ் சினிமாலேயே ஏகப்பட்டது வந்துருச்சு. அதுலேருந்து ஏதாவது விதத்தில் இந்த படம் மாறுபட்டு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை தான். பட் எனக்கு புதுமையாகப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்றது ஜான் சீனா மாதிரியான ஒரு ஜைஜான்டிக்கான ஆக்ஷன் ஹீரோவை காமெடி பண்ண வச்சது அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் நிறைய இடங்களில் அவரோட ஹியூமர் அப்படின்றது ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அந்த குழந்தைக்கு சுண்ணத் பண்ணுறதுக்காக இவர் பண்ணக்கூடிய சில விஷயங்களாக இருக்கட்டும், அந்த பாஸ் கிட்ட பேசக்கூடிய சில விஷயங்களாக இருக்கட்டும், அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து டுவர்ட்ஸ் தி எண்டு நடக்கக்கூடிய சில சம்பவங்கள் அப்படின்றது கொஞ்சம் ஃபன்னியாக தான் போச்சு அப்படின்னே சொல்லுவேன். ஆல்சோ இந்த படம் வழியாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மெசேஜ் அப்படின்றதுமே சொல்லியிருப்பாங்க. அதாவது கஷ்டப்பட்டு பொய் பேசி சமாளிக்கிறத விட தப்பாக இருந்தாலும் உண்மை பேசி ரிலீஃபாக இருந்துடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன விஷயத்த சொல்லியிருப்பாங்க. எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தோட டியூரேஷன் அப்படின்றதுமே பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 2 hours தான், ஒரு குயிக் வாட்சாகவே பார்த்துடலாம். ஸ்டார்டிங் போர்ஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் இந்த படத்தில் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் போச்சு. பட் போக போக இந்த படம் ஒரு மாதிரியான பேஸில் ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிச்சு அண்டு பயங்கர ஒரு டெட் ஸ்லோவான ஒரு ஃபீல் அப்படின்றது நடுவில்லாம் உணர முடிஞ்சிச்சு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இவங்க பொய் சொல்கிறது, அதனால் என்ன விளைவுகள் வருது, எப்படி மாட்டிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான அந்த ட்ராமா இருக்குல்ல, அதை ப்ராப்பராக கிரியேட் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தில் லாஜிக்கல் ஃப்ளாஸ் அப்படின்றதுமே ஏராளம் இருக்கும். இவ்வளோ வருஷமாக வந்து ஃப்ரெண்டுன்ற மாதிரி சொல்லி ஏமாற்றிருப்பாங்க, பட் அந்த இமேஜை ஒரு டைம் கூட இவங்க காட்ட சொல்லி ஃபோர்ஸ் பண்ணலையா அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் இருக்குது. அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட்லாம் ஒரு மாதிரி ரசிக்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு ப்ரெடிக்டபிளான கிளைமேக்ஸ் தான். ஓவரால் வந்து ஒரு நல்ல யோசித்து ஒரு ஃபன் ஃபீல்டு மூவி கொடுக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் அதில் பாதி தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லுவேன். என்னோடய ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.25 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் காட்சிகளாக பெருசாக அடல்ட் இல்லை, பட் டைலாக்ஸ் அப்படின்றது வந்து அடல்ட் கண்டென்ட் நிறைஞ்சதாக தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் மருத்துவ விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.